இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்புறேன். பிக் பாஸ் சீசன் 7 ப்ரோமோ 4 24/7 பார்த்தீங்கன்னா பவா செல்லதுரை அவர்கள் வெளியேறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, லீக் ஆகிடும் வைரல் ஆகிடும்ன்றதுக்காக அவங்களே அது அஃபிஷியலாகவே ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு, அதாவது சண்டே நேற்று நம்ம ஷோ பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த ஷோ முடிஞ்ச அப்பையிலேருந்தே அவர் வந்து என்னால் இருக்கவே முடியாது, ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகவே ஆகணும். அதாவது பிக் பாஸ் எவ்வளோ தடுத்து பார்த்தாரு, கால அவகாசம் கொடுத்து பார்த்தாரு, தள்ளி போட்டார், பட் அவர் முடிவில் மாற்றிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, பாபா செல்லதுரை அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் கேம்னா என்ன அப்படின்னு நேற்று நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு கேமை நம்மளால் விளையாட முடியாது, நம்ம இந்த மாதிரி சூழலில் இல்லை. நாம் ஏதோ வந்து ஒரு கதையை சொல்லி அந்த வீட்டில் காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சார், பட் கதை சொல்கிறதுக்கும் மேலே இந்த வீட்டில் ஒரு விஷயத்த பண்ணணும், நிறைய பேரோட எதிர்ப்பை நம்ம சமாளிக்கணும் அப்படின்றது அவரால் முடியல. இன்னும் முக்கியமான காரணம் வந்து விசித்ரா. விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சல் அடித்த மாதிரி காஃபி தர மாட்டேன், நீங்கள் வேலை செய்யணும் அப்படிலாம் சொல்லுது அவருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று பிரதீப், அவர் எச்சு துப்பின விஷயத்த வந்து பப்ளிக்கலாக போட்டு வடித்து அவரோட ஒரு ஃப்ரேமே கெடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பத்தாவது கமல் சார் வந்து அதை பரிந்துரை செய்கிற அளவுக்கு அவருக்கு போயிடுச்சு, அது பெரிய அவமானம். இதெல்லாம் தாண்டி சரி வீட்டில் இருக்கலான்னு அப்படின்னு முடிவெடுக்கும் போது தான் மறுபடியும் சோம்பேறி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை ஸ்மால் பாஸ் வீட்டை அனுப்பிச்சாங்க. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறது ஒரு கௌரவ குறைவாக நினைக்கிறாங்க அந்த வீட்டில் எல்லாருமே, ஏன்னா அங்கே போனால் வேலை செய்யணும். ஸோ பாபாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன அவர், சரி வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கூட நான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணார். அதுதான் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறது தான் கௌரவம், அங்கே போனால் வேலை வாங்குவாங்க, அது வந்து ஒரு தண்டனைக்குரிய ஒரு இடம், அது எனக்கு அவமானம் அப்படின்னு பாபா நினச்சதுனால தான் ஒரு துளி கூட அடுத்த நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், பிக்பாஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆலும் நான் சமாளிச்சுக்கிறேன், என்னால் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கிளம்பிட்டார். நேற்று ராத்திரி வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கல, அவர் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வீட்டிலே தூங்கினார். மைக் போடாமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே மைக் போடாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணார். இதை பார்த்துட்டு காமெடி பீஸ் நம்ம மாயாவும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காமெடி ப்ரொட்டஸ்ட்டு ஒரு வழியாக பாவா செல்லத்துறை போனது நல்லது, ஏன்னா அவர் நிறைய பட்டுட்டார் ஒரு வாரத்திலே. வீட்டில் இருந்தால் மேற்கொண்டு அவருக்கு நிறைய பாதிப்புகள் தான் ஏற்படும், அதனால் அவர் வெளியே போகிறதே கரெக்டு. பிக்பாஸ் மெடிக்கல் டீம் செக் பண்ணிட்டு உங்களோட ஓகே மெடிக்கல் இஷ்யூ காரணமாக அனுப்புகிறேன்னு சாகுபோக்கு சொல்லி இங்கே போங்க ஐயா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. பாபா போயிட்டாரு. இப்போ அடுத்தது யார் வருவாங்க அப்படின்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், பொறுத்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.